ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ப்ராலக் நண்பா. இன்றைக்கி கூப்பில் நிறைய அப்டேட் இருக்குது, பார்ப்போம். பெரிய பேட் நியூஸாகவும் நடந்திருக்கு, என்ன பண்ணுறேன்னு தெரில. நம்மளோட ஃபேண்டல் கிராஸ் இருக்குல்ல, அதை நேராக மேய்து பாருங்கள், பெருசு கொண்டையோட பேர் இருக்குல்ல ஃபேண்டல் கிராஸு, அது இறந்துடுச்சு. எப்படி இறந்துச்சின்னு தெரியலை, ஆனால் மயங்கி மதிய டயத்துலாம் இறந்துருக்கு, நல்லா தான் இருக்கு. வெளிலையே நின்ன இடத்துலேருந்து மயங்கி விழுந்துருச்சு பிறகு, எதுவும் சாப்பிட்டுச்சா என்ன என்னன்னு தெரியலை. இறந்துடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதில்லை அதோடய பேருக்கு. இப்போ கொண்டை தனியாக தான் ரெண்டு சிக்குக்குமே ஃபீட் பண்ணிக்கிட்டுருக்கு. அவன் நல்ல புறாது, நம்மள்ட்ட நிறையா செட்டு இப்போ நிறையா நிற்கிறதுல எல்லாமே அதோடய பிள்ளைங்க தான். எல்லாமே சைஸு பெருசு பெருசாக இருக்கும், நான் காட்டுறேன் எது எதுன்னு அதோடய பிள்ளைங்கன்னு. அது இப்போ இல்லை. அப்புறம் ஆஷோட ரெண்டு சிக்கும் இறந்துருச்சு, அதுவும் என்னன்னு தெரியலை. ரெண்டுமே இருந்திருக்கு, ரத்தமாக கக்கி இருந்திருக்கு, என்னன்னு தெரியல. கூண்டே ரெண்டு மூணு கூண்டில் அதே மாதிரி இருக்குது, சளியும் ரத்தமும் கலந்த மாதிரியே. அது என்ன ப்ராப்ளம் தெரில, எனக்கும் தெரில. உங்களுக்கு எதுவும் யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். கூப்பில் உள்ள அப்டேட் எல்லாத்தையும் பார்ப்போன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வெள்ளிக்கணு கிராஸ்ன்னு கூப்பிடுவோம் இதை. இனிமேல் இந்த வெள்ளிக்கணு கிராஸ் வந்து நம்ம இந்த ஒயிட்டு கூட பேர் போட்டிருந்தோம்ல, சாக்லேட் கூட சேர்ந்து எக்கு வைக்காமல் இருந்துச்சுல, அது இது கூட பேர் பண்ணால் பேர் ஆகிடுச்சு. ரெண்டுமே பேராக தான் இருக்குது, ஆனால் வந்து கூண்டு வந்து மாறி மாறி தான் அடையுது. அப்படின்னா இது மேலே தான் அடையுது இந்த புள்ளி, அதே மற்ற டயத்துலாம் ஒன்றாவே இருக்குது. ஆனால் வந்து கூண்டு கீழே, அது கீகுண்டில் அடையுது, மேகுண்டில் அடையுது. அப்புறம் இதோட ரெண்டு சிக்கில் ஒன்று இறந்துருச்சு. இது அந்த சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னால, சளி க்யூராகி அது மறுபடியும் இது தீனி கொடுக்காமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த நல்லா இருக்கு சிக்கு நல்லா தீனி தீனி வாங்கி தின்னுட்டு அதுக்கு தீனி அடிக்காமல் தான் அதுவும் இறந்துருச்சு. நேற்று இறந்துருக்கு, இது மறுபடியும் ஒரு எக்கு வச்சுருக்கு. நல்லா போயிட்டுருக்கையில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அப்புறம் இதோட ரெண்டு சிக்கும் நல்லா தான் இருக்குது. இதோட கூண்டில் அந்த ரத்தமும் சளியும் சேர்ந்த மாதிரி அந்த கடைசியில் பாருங்கள், எண்டில் தெரியும், உங்களுக்கு தெரியுதா? நான் தெரியலை. அது யார் கூண்டில் இது மாதிரி நடந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில். அது என்ன ப்ராப்ளம் எனக்கும் தெரியலை, இது வரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததும் இல்லை. 8-9 வருஷமாக வளர்க்குறேன் பூரா இது மாதிரி பார்த்ததே கிடையாது, இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். இதோட ரெண்டு சிக்கும் நல்லா தான் இருக்கும், ஒன்று ஒயிட்டு ஒன்று மதர் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும். இது மறுபடியும் எக்கு உரத்து கூடு கட்டிக்கிட்டு இருக்கு, எக்கு வச்சுருக்கோம் தான் நினைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வச்சுருவோம் எக்கு. அப்புறம் நம்ம குண்டு கருப்பும் இன்னும் எக்கு விடலை, அது என்ன கதை தெரில. இந்த குண்டில் ஒரு எக்கு இருக்காது, இது விட்டதால் வேறு எதுவும் விட்டதான் தெரில. ஆனால் அடை குந்த மாட்டேங்குது, நான் இது விட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டேன், அது வந்து அடை குந்தலை. இதில் என்னன்னு தெரியலை, ரெண்டு மூணு கூண்டில் கூடு கட்டியிருக்கு, எதுவும் என்ன ப்ராப்ளம், எதுவும் தூக்கிட்டு போயிட்டா என்ன அப்படின்னு புரியலை. பார்க்காம விட்டதுனால அந்த ப்ராப்ளம் வந்துருக்குமா என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும் இதையும். ஆனால் எக்கெல்லாம் நல்லா தான் வைக்கும். அதே மாதிரி இது கீ செட்டு ஒன்று இருக்குல்ல, கீழே ஒன்று, இதோட பிள்ளையும் கோயில் புறா கலர் ஒன்று ஒன்று இந்த இருக்குல்ல, இதுவும் ஒன்றும் கூடும் கட்டலை, ஒன்றும் பண்ணலை, எக்கும் வைக்கலை, என்னான்னு தெரில. போன செட்டு ரெண்டுமே கோயில் புறா கலரில் பிடிச்சிச்சு, இது என்னாச்சுன்னு தெரியல. அது நல்லா இருக்குது, ஆனால் இது மறுபடியும் எக்கு வைக்காமல் இருக்குது, என்னான்னு தெரியலை. அப்புறம் இது டைல் மட்டும் பிளாக்கு, இதுவும் சாவை கலந்தது தான் பொழைச்சிக்கிட்டு எப்படியோ, மருந்து கொடுத்து சரி பண்ணி வச்சுதேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டோட ரெண்டு சிக்கும் நல்லா தான் இருக்குது. ரெண்டாவது ரோவில் டாப்பில் இருக்கும்ல, இதாக இருக்குது பாருங்க, இதோட ரெண்டு சிக்கும் நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அம்மா மாதிரி, இன்னொன்று அப்பா மாதிரி நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும். ஒன்று அந்த ஏன் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து சாக்லேட் ஒயிட்டு தான், அது அப்பா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பெருசாக போனால் தெரியும் இல்லை. அப்புறம் இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்ல, எல்லாம் இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதோட சிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா தான் இருக்குது, இது இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு அதெல்லாம். ஆனால் கொஞ்சம் இந்த பெருசாக இறங்க போகிற சமயத்தில் இறந்து போயிருது. அப்புறம் ஆஷோட ரெண்டு சிக்கும் தான் இறந்து இருந்துச்சா என்னான்னு தெரியலை. பூராங்கடிச்சதனால இறந்துருக்குமா, பூராங்கடிச்சா அவ்வளோ சீக்கிரம் சாவாது, பூரா செத்து கிடந்துருக்கும்ல, அது எதனால் செத்துன்னு தெரில. ஆனால் ஆசைலாம் வந்து சிக்கன் நல்லாவே காப்பாற்றும், வேறு ஏதோ காரணத்தினால தான் செத்துருந்துருக்கு. நல்லா தான் இருந்துச்சு, ரெண்டு சிக்கமும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, வேறு ஏதோ கடித்ததுனால தான் இறந்துருக்கு ரெண்டுமே. அப்புறம் இந்த கொப்பி வந்து, கொப்பி ஒன்று வந்து மறுபடியும் எக்கு வச்சிருச்சு. கொஞ்சம் சவுண்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க, நாலு பக்கமும் சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்குது, இதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். வேறு வழியில் எனக்கும் வேறு எங்கேயும் போய் வெளிலையும் போக முடியாது, கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டை வந்து, இந்த கொண்டை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கூடு கட்டி இருக்குது, லக்கியும் எதுவும் எக்கு வைக்கிதா என்னென்னு பார்ப்போம் பாருங்கள். கூடு கட்டியிருக்கு,
இதுவரையும் இது கூட கட்ட லெவல்னால ஒரு எப்படியும் ஒரு 3-4 மாதம் இருக்கும், எக்கு விடாமல் இருக்குது, 4-5 மாதமாக இருக்கும். ஆனால் கூட கட்டலை. இன்றைக்கி இந்த வாட்டி கூடு கட்டியிருக்கு, இன்றைக்கி 2 நாளாக கூடு கட்டிக்கிட்டு இருக்கான். பார்ப்போம் நான் எக்கு வைக்கிதா இல்லை வேறு எதுவும் பண்ணுதா. அப்புறம் இதுவும் 2 சிக்கு பொறிச்சிருச்சு. இது ஒன் சைடு பிளாக் இருக்குல்ல, அதோட மேல் இது இது சிக்கு நல்லா ஃபீட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒயிட்டாக இருக்கும் இருக்குது, 2 சிக்கும் நல்லா தான் இருக்குது. இது ஃபீமேல் சின்ன சைஸு தான், அது பார்ப்போம் என்ன இது கலர் எப்படி இருக்குது, நல்லா காப்பாற்றணும். அப்புறம் கொண்டை வந்து இப்போ தான் ஓரளவு பெருசாக எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிச்சிருக்கு சவுண்டு. இந்த கூண்டில் அது எதுக்க இருக்குது பாருங்கள், ரத்தமும் சளியும் கலந்த மாதிரி வாயிலேருந்து தான் கக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அது எதனால தெரியல, ஒரு 2-3 புறாவுக்கு இது மாதிரி வந்திருக்கு. மாத்துக்கண்ணு கூண்டு, அப்புறம் இந்த கூண்டில், அப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அது எது சாப்பிட்டதுனால தான் அது செரிக்காமல் இதாகிருக்குமா என்னான்னு தெரியலை. இந்த கொண்டையை வந்து நம்ம கொண்டைக்கு பேர் பண்ணலாம், ஏன்னா அதோட புள்ள தான் இது, அது பேர் பண்ணக்கூடாது. இது வந்து வேறு புறாக தான் பேர் பண்ணணும். கொண்டைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு கொண்டை வாங்குவோம். அப்புறம் இது வந்து நான் 2 ஏக்கும் வச்சுட்டேன்னு வச்சுன்னா, இந்த வாட்டி நான் 1 ஏக்கு தான் வச்சுருக்கு. போன வாட்டி 2 ஏக்கு வச்சு வச்சு, ஒன்று வந்து தோல் முட்டையை வச்சு வச்சு, ஒன்று வந்து ஒரு முட்டை எக்குக்கு இந்த இதில் நின்றுக்கிட்டே விட்டு உடச்சிடுச்சு. இந்த வாட்டியான 1 ஏக்கு தான் வச்சுருக்கு. அப்புறம் ஏக்கில் அடகுந்திருக்கு, பார்ப்போம் பொறிக்கதாலேன். அப்புறம் நம்ம கருப்போட கருப்பு வந்து மறுபடியும் எக்கு வச்சிருச்சு, கருப்பு வந்து ஒயிட்டோம், மறுபடியும் எக்கு வச்சிச்சு. இதோட 2 சிக்கும் நல்லா தான் இருக்குது. போன செட்டு நல்லா காப்பாற்றி இறக்கிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த செட்டும் நல்லா தான் இருக்குது. கலர் வந்து ஒன்று வந்து ஒயிட்டு, முதுகு மட்டும் லைட்டாக கருப்பு, இன்னொன்று வந்து பிளாக்னு ஒயிட்டு, நெஞ்சில் ஒயிட்டு இருக்குது இந்த பிளாக்குக்கு. அதுவும் நல்லா தான் இருக்குது. போன செட்டும் இதே மாதிரி தான், அது இதோட கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பிளாக் கலர் ஒயிட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும். அது 2 நாளாக மரத்தில் அடைஞ்சு இப்போ கூண்டில் அடைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் மாத்துக்கனோட 2 சிக்கும் நல்லா தான் இருக்குது. ஒன்று ஒயிட்டு மாற்றுக்கண்ண மாதிரியே, ஃபீமேல் வந்து அது அப்பா மாதிரியே சாக்லேட் வராது. வேறு தெரியலை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பேன். இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில். நான் வீடியோ எடுத்தேனா இதுமாரி நவத்தி விட்டு காட்டுவேன். இல்லை வீட்டில் எடுக்கிறனால அந்த பயப்படுவாங்க பிடிக்கிறதுக்கு கூட. ஓரளவு நல்லா தான் இருக்குது. இதுவும் அது மாதிரி தான், அந்த ரத்தம் மாதிரி கக்கி இருந்திருக்கு, செவத்தில் எல்லாம் ஓரத்தில் அடிச்சிருக்கு. வரும் இதே சாப்பிட்டு தான் அது மாதிரியாக இருக்கும் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் எதுவும் சோர்வாலாம் இல்லை, எல்லாமே நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது, நல்லா சாப்பிட்டுட்டு தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம டெய்ல் ஒயிட்டு வந்து எக்கு வச்சிருச்சு, இந்த புறாவோட பேராக இருந்துச்சுல, இது ஒரு எக்கு வச்சிருச்சு. பார்ப்போம் பொறிக்கிதானே. இது இப்போ இதோட செட்டு ஏற்கனவே ஒரு செட்டு எக்கு விடாமல் இருந்துச்சு, சோடி பிரிச்சாச்சு. ஃபஸ்ட் டைம் அது எக்கு வச்சிருக்கு, பார்ப்போம் பொறிக்கிதானே. அப்புறம் இது நம்ம கொப்பி 2 வச்சுக்கு, போனாடி கூட கலர் நல்லா காட்டியிருக்க மாட்டேன், நல்லா தான் இருக்குது, நல்லாவே எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு செட்டு அது இந்தளவு பெருசாக தேத்துறது பெரிய விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு செட்டெலாம் நிறைய புறா வந்து செத்து கொண்டுடும், தீனி கொடுக்காமல் இது பண்ணாமல் செத்து போயிடும், ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து. இப்போ நம்ம கொண்டை பாவம் இப்போ தனியாக இருக்குது. கொண்டையில் வந்து 1 சிக்கும் வந்து கொண்டை, ஒன்று சாதா கொண்டைக்கு வந்து புதுசாக ஒரு கொண்டை புறம் வாங்குவோம். நம்ம கொப்பிக்கு வந்து டேப் அடித்து தான் இருக்குது. டேப் நான் எடுத்துட சொல்லிட்டேன், கூடெலாம் கட்டி இருக்குது. நெஞ்சு மேபி போகாது, வெளில எங்கேயும் கூண்டிலே அடைஞ்சிடும்னு நினைக்கிறேன். கூட்டில் மரத்தில் அடைஞ்ச புறாவும் வந்து கூண்டில் அடைஞ்சிடுச்சு. இது கொப்பி 2 பேர், இது மாத்துக்கனோட பேர். ஒரு அந்த கரு பிளாக் அண்ட் ஒயிட் தான் போன செட்டி இறங்கிச்சுல, அதெல்லாம் வந்து கூண்டில் அடைஞ்சிருச்சு. இந்த இருக்கு வரணும், கூண்டு கொஞ்சம் மரத்தில் அடைஞ்சிருந்துச்சு, கூண்டு வந்து அடைஞ்சிச்சு. அப்புறம் இது ஒரு ஃபீமேல், இதுவும் இந்த சாக்லேட்டும் ஒரு பேர் ஆகிடுச்சு. ஆனால் கூண்டுக்கு கிடைக்கல, இருக்குது கூண்டுலனால வெளில கம்பளே குந்திருக்கு. அதுக்கு ஒரு கூண்டு ரெடி பண்ணி விடணும், ஒரே பொட்டியை பிடிச்சி கொடுக்கணும். அது டெய்லியும் அந்த பொட்டியில் பிடிச்சி போட்டோம்னாலே அது வந்து அது அந்த கூண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இது எல்லாத்துக்கும் இப்பொழுது கொண்டை மட்டும்தான் ஒத்தையாக இருக்குது. கொண்டைக்கு வந்து அந்த ஒன் சைடு இந்த ஆஷ் இருக்குல்ல இதை பேர் பண்ணி விட வேண்டியதான். முக்கிய பேரன்ஸ் பார்த்திங்கன்னா, அப்புறம் கூப்பில் பார்த்திங்கன்னா, எல்லாமே வந்து இந்த வாட்டி 19 சிக்கிட்ட இறங்கினுச்சு, முட்டை விட்டுருந்துச்சு நினைக்கிறேன். 19 எக்கு 19 குஞ்சு பொறிச்சு, அதில் ஃபஸ்ட்டே 1-2 இறந்து போச்சு. கொப்பி 3 2 சிக்கு, அப்புறம் இப்போ ஆஷோட 2 சிக்காக இருந்துருச்சு, அப்புறம் இந்த பிளாக் நெட்டோட 1 சிக்காக இருந்துருச்சு. பெரிய புறாவும் போச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அது இனிமேல் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த இருக்கு பாருங்க, சைஸு சரியான சைஸாக இருக்கும் ஃபெண்டல் கிளாஸு. பார்ப்போம் நம்ம கொண்டைக்கு என்ன மேல் கிடைக்குது, பார்ப்போம் கொண்டையில் நல்ல மேல் கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ அது சிக்கு இறக்கணுன்றப்பறம் தான் பேர் பண்ணணும். சிக்கு தனியாக தான் தீனி கொடுத்துட்ருக்கு, தீனி கொடுத்து தேர்த்திடுவோம். அது சைஸு பெருசாக தான் இருக்கும் அந்த கொண்டை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அப்படியே கூட இருக்க பெல்லை கனெக்ட் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம ஒரேடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப கூப்பிடல, ஒரு வாரத்தில் இவ்வளோ நடந்துச்சு இவ்வளோ சம்பவம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே பாய்.